சிட்டுக்குருவிகள் சிறிய பறவைகள் அவை 4 முதல் 8 இன்சஸ் வரை அகலம் இருக்கும் மற்றும் 0.8 லிருந்து 1.4 அவுன்ஸ் வரை எடை இருக்கும் சிட்டுக்குருவியின் உடல் காபி கருப்பு மற்றும் வெள்ளை நிற சிறகுகளால் சூழப்பட்டிருக்கும் சிட்டுக்குருவிகள் கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் கூடுகட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும் 14 நாட்கள் அடைகாக்கும் 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும் துருவ பகுதிகள் தவிர மனிதர்கள் வாழும் எல்லா இடங்களிலும் சிட்டுக்குருவிகள் வாழும் இந்தியாவில் நாம் அதிக சிட்டுக்குருவிகளை காணலாம் இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன இயற்கையிலேயே சிட்டுக்குருவிகள் மாமிச உண்ணிகள்தான் ஆனால் மனிதர்களோடு பழக பழக அவை உண்ணும் குணத்தை மாற்றிக்கொண்டன பெரும்பாலும் சிட்டுக்குருவிகள் 24 மைலை 1 மணி நேரத்தில் கடக்கும் வேகத்தில்தான் பறக்கும் அதன் உச்சகட்ட வேகம் 31 மைலை 1 மணி நேரத்தில் கடப்பது சிட்டுக்குருவியை சாப்பிடும் மிருகங்கள் நாய்கள் நரிகள் பூனைகள் மற்றும் பாம்புகள் இளமையான மற்றும் பயிற்சி எடுக்காத சிட்டுக்குருவிகளை தான் இவை அதிகமாக கொன்று உண்ணும் ஏனென்றால் அவைதான் பிடிப்பதற்கு எளிதாக இருக்கும் சிட்டுக்குருவிகள் பெரும்பாலும் தன் கூட்டை மரப்பொந்து பாலங்களுக்கு அடியில் கூரைகளுக்கு அடியில்தான் கட்டும் வலசை போதல் பற்றியும் ஒரு சிறு குறிப்பு பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெருங்கடல் மலைகளையும் கடந்து செல்கின்றன குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு சென்ற இடத்திற்கே வந்து சேர்கின்றன பறவைகள் தனக்கென்று ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதைதான் தாய் நிலத்திற்கு திரும்பும் சில பறவை இனங்கள் ஒரே வழியில் போவதற்கும் வருவதற்கும் பயன்படுத்தும் சில பறவை இனங்கள் போவதற்கு வேறு வழி வருவதற்கு வேறு வழி என பயன்படுத்தும் இவ்வாறு பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறப்பதை தான் வலசை போதல் என்பர் பறவைகளை பற்றி பறிப்பது ஆர்னிதாலஜி என்பர் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி பெரும்பாலும் கடல் பறவைகள்தான் வலசை போகும் உலகத்திலேயே மிக தூரமாக பறக்கும் பறவை ஆர்டிக் காலா 2000 கிலோமீட்டர் தூரம் பறக்கும் இந்த குறிப்பு பிடித்தது என்றால் நீங்கள் லைக் செய்யலாம் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி